அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரயில்வேல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனாக வந்து சர்வதேச அமைப்புகள். அந்த சர்வதேச அமைப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ யூஎனுடைய ஸ்பெஷல் ஏஜென்சி, இவங்களை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 க்வெஸ்சன்ஸ் வந்து இப்போ நான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யுனைடெட் நேஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க, பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஊரில் பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து தலைவர்னா என்னது? ஸோ பிரச்சனையை அவரே உருவாக்குவார், பிரச்சனையை அவரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சால்வ் பண்ணுவார், ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யுனைடெட் நேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுஎன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக அதிகமாக யாருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவுடைய தான். ஸோ கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ஓகேங்களா? அவங்களே பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சால்வ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யுஎனுடைய அமைப்பு. ஸோ இந்த யுஎன் அப்படின்றது எப்போ வேணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போகிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு நினைச்சாங்க, ஓகேங்களா? ஸோ யார் வேணும்னு நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக ஸோ இங்கிலாந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா, குறிப்பாக யார் வந்து அதிகமாக வேணும்னு நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு நினைச்சாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்கள பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இவங்களை பற்றி எக்ஸாமில் நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பாடிஸ் ஆர் நாட் பிரிட்டன் வூட்ஸ் இன்ஸ்டிடியூஷன், பின்வரும் அமைப்புகளில் இது பிரிட்டன் வூட்ஸ் நிறுவனம் அல்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பிரிட்டன் வூட்ஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேர்ல்டு பேங்க், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் கீழே இருக்கக்கூடிய குரூப்ஸ் உருவாகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய காரணமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டன் வூட்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வராத இது ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யுனைடெட் நேஷன் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வராது, ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் குவஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி, ஐக்கிய நாடுகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது குவஸ்டின் பாருங்க, ஸோ இன் விச் இயர் டிட் இந்தியா ஜாயின் த யுனைடெட் நேஷன், எந்த ஆண்டு இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்தது? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. ஸோ இந்தியா எப்போ இணைந்ததாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த யுஎன் எப்போ உருவாச்சோ அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இணைஞ்சிருச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1945 இந்த யூஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயலட்சுமி பண்டிட் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎன் ஜென்ரல் செக்ரட்டரியுடைய ஸோ அசம்பிளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைவராகவும் இருந்திருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1953 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்திருக்காங்க. யார்? விஜயலட்சுமி பண்டிட், ஓகேங்களா? அதே மாதிரி எம்எஸ் சுப்புலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யுஎன் ஜென்ரல் அசம்பிளிக்கு போய் பாடியிருக்காங்க. அதே மாதிரி ஏபிஜே அப்துல் கலாம் வந்து பார்த்தீங்கன்னா யுஎன் ஜென்ரல் அசம்பிளிக்குலாம் போயிருக்காரு, அவரெல்லாம் கௌரி வச்சிருக்கும் இருக்கிறாங்க, ஓகேங்களா? என்னது ஹானர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது குவஸ்டின் கேன்சர் என்னது? ஏ, 1945. நெக்ஸ்ட் மூணாவது குவஸ்டின் பாருங்க, யுஎன் வாஸ் ஃபவுண்டட் ஆஸ் ஏ சக்சஸர் டு த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஆன் 24th October, ஓகேங்களா? 24 அக்டோபர் அன்று லீக் ஆஃப் நேஷனின் வாரிசாக ஐநா டேஷ் நாடு நிறுவப்பட்டது, ஓகேங்களா? இது கூட உங்களுக்கு வந்து கிஷன் கேட்பாங்க. ஸோ யுனைடெட் நேஷனுடைய முன்னாடி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வந்து 1945 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது எந்த டேல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அக்டோபர் 24. அந்த அக்டோபர் 24 தான் நம்ம ஐக்கிய நாடுகள் தினமாக என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு வருஷம் வந்து கொண்டாடுறோம், ஓகே? அப்போ மூணாவது குவஸ்டின் கேன்சர் வந்து என்னது? ஏ, 1945. நெக்ஸ்ட் நாலாவது குவஸ்டின் பாருங்க, Which among these established in lieu of League of Nations? ஓகேங்களா? இவற்றில் லீக் ஆஃப் நேஷனுக்கு பதிலாக நிறுவப்பட்டது எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து யுனைடெட் நேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க, ஐக்கிய நாடுகள், ஓகேங்களா? என்னது? ஐக்கிய நாடுகள் தான் வந்து இந்த யுனைடெட் நேஷன் அப்படின்றது ஸோ லீக் ஆஃப் நேஷனுக்கு பதிலாக வந்தது, அதுலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாலாவதுக்கும் மூணாவதும் பார்த்ததும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் குவஷன் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வந்து ஸோ குவஷன் கேட்குறாங்க. அப்போ நாலாவது கேன்சர் என்னது? ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அஞ்சாவது குவஸ்டின் பாருங்க, வேர் இஸ் த ஹெட்குவார்டர்ஸ் ஆஃப் யூனியன் ஓ, ஓகேங்களா? யூனியன் ஓவின் தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு குவஸ்டின், ஓகேங்களா? ஐநாவினுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா வந்து அமெரிக்கால இருக்கு. அமெரிக்கால எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூயார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஓகே? அப்போ அஞ்சாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ, நியூயார்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆறாவது குவஸ்டின் பாருங்க, த ஃபவுண்டேஷன் டே ஆஃப் த யூஎன் சார்ட்டர் வாஸ் ஆன் டேஷ், யுஎன் சாசனத்தின் நிறுவன தினம் எப்போது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 24 அக்டோபர் ஸோ 1945 தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யுஎன் சாசனத்தின் நிறுவன தினமாக ஸோ அனுசரிக்கப்படுகிறது. அப்போ ஆறாவது குவஸ்டின் கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டி, ஸோ 24 அக்டோபர் 1945. நெக்ஸ்ட் ஏழாவது குவஸ்டின் பாருங்க, ஸோ ஹவு மெனி மெம்பர்ஸ் countries did the UNO have on its formation in 1945? 1945 அதன் உருவாக்கத்தில் எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டிருந்தது? ஸோ எத்தனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 51 இருந்தாங்க. எப்போ? 1945. இப்போ ப்ரெசண்டாக 2024 படி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா வந்து 193 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. கடைசியாக சேர்ந்தவங்க யார் அப்படின்னா வந்து சவுத் சூடான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்தாங்க, ஓகேவா? அது கூட குவஸ்டின் கேட்டிருக்காங்க. கடைசியாக சேர்ந்த ஐநாவில் சேர்ந்த நாடு எது அப்படின்னு கேட்பாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுத் சூடான். அப்போ 1945 எவ்வளோ பேர் இருந்திருக்காங்கன்னா 51 பேர் இருக்காங்க. அப்போ ஏழாவது கேன்சர் என்னது? ஏ, 51 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்
எட்டாவது பாருங்க, யுனைடெட் நேஷன்ஸ் ஆஸ் டேஷ் பிரின்சிபல் ஆர்கன்ஸ், எங்கள் ஐக்கிய நாடுகள் சபை டேஷ் அங்கங்களை கொண்டுள்ளது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அங்கங்கள் இருக்கும், ஓகேங்களா, 6 அங்கங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஜென்ரல் அசம்பிளி ஒன்று, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்றது ஒன்று, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் அப்படின்றது ஒன்று, ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் அப்படின்றது ஒன்று, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றது ஒன்று. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா, செயலகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த யூஎனுடைய தற்போதைய செக்ரட்டரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்தோனியோ குட்டேரஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். யார்? அந்தோனியோ குட்டேரஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர், ஓகேங்களா. இதில் மேக்ஸிமம் எல்லா முடிவுகளும் எங்கே எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐக்கிய நாடுகளின் பொது சபை, ஜென்ரல் அசம்பிளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் எடுப்பாங்க. இந்த ஜென்ரல் அசம்பிளி எப்பவுமே வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கூடுவாங்க, ஓகேங்களா. ஸோ எட்டாவது கேன்சர் வந்து என்னது? A6 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது பாருங்க, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் த யூஎன், பின்வருவனற்று எது ஐநாவின் அங்கம் அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஐநாவின் அங்கம், ஸோ நிறைய சொன்னால் இதெல்லாம் சொன்னால் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குது, ஸோ அதுக்கடுத்து ஜென்ரல் அசம்பிளி இருக்குது, செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குது. இந்த ஸ்டேட் கவுன்சில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது, ஓகேங்களா. மீதி 3 என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டேரியட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ ஒன்பதாவது கேன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, மாநில கவுன்சில், ஸ்டேட் கவுன்சில்ன்றது கிடையாது. நெக்ஸ்ட் பத்தாவது கொஸ்டின் பாருங்க, ஸோ வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் யூஎன்டிபி, ஓகேங்களா, யூஎன்டிபியின் முழு வடிவம் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎன்டிபியுடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேங்களா, ஃபுல் ஃபார்ம் என்ன, யூஎன்டிபியினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பத்தாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டி, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பதினொன்றாவது பாருங்க, ஸோ ஜென்ரலி இன் விச் மந்த் டஸ் த யுனைடெட் நேஷன்ஸ் கால் இட்ஸ் ஃபுல் ஜென்ரல் அசம்பிளி எவ்ரி இயர், பொதுவாக எந்த மாதத்தில் ஐக்கிய நாடுகள் சபை தனது பொது சபையை ஆண்டுதோறும் கூட்டுகிறது, எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ செப்டம்பர் மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுவாங்க. எங்கே அப்படின்னா வந்து பொது சபையில் தான் வந்து கூடுவாங்க, ஓகேங்களா, யுஎன் ஜென்ரல் அசம்பிளியில் கூடுவாங்க. அப்போ பதினொன்றாவது கேன்சர் என்னது? டி, செப்டம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யார் கூட்டுவாங்கன்னா வந்து செயலாளர் அந்தோனியோ குட்டேரஸ் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டுவார், செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க, இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் தெர் ஆர் டேஷ், ஓகேங்களா, யூஎன் பாதுகாப்பு கவுன்சிலில் டேஷ் உள்ளனர். பாதுகாப்பு கவுன்சில் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஏதாவது ஒரு ரெண்டு இடத்துல வந்து பிரச்சனை நடக்குது இல்லை போர் நடக்குது அப்படின்னா வந்து இந்த பாதுகாப்பு கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசிச்சுட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 நிரந்தர உறுப்பினர்கள் இருப்பாங்க, 10 வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர மற்ற உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அந்த 5 நிரந்தர உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்ஏ, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைனா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா, ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த 5 பேரையும் நல்லா என்ன பண்ணி வச்சுக்கோங்கன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. யூஎஸ்ஏ, யூகே, ஃப்ரான்ஸ், சைனா, ரஷ்யா, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 உறுப்பு நாடுகள். இவங்க எடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியான முடிவு, ஓகேங்களா. இந்த செக்யூரிட்டி கவுன்சில் இந்தியாவையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்துக்கோங்கன்னு அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஆனால் சைனா வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போது செக்யூரிட்டி கவுன்சிலில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ், ஸோ 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். அப்போ இந்த கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ சி, 5 நிரந்தர மற்றும் 10 நிரந்தர மற்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 13 பாருங்க, வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில், ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர மற்ற உறுப்பினர்களின் பதவி காலம் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ எவ்வளோ ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆண்டுகள் தான், ஓகேவா. அப்போ 13 கேன்சர் என்னது? ஏ, 2 ஆண்டுகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 14 பாருங்க, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் இஸ் ஏ பெர்மனன்ட் மெம்பர் ஆஃப் த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், ஓகேங்களா. பின்வரும் நாடுகளில் எது ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பினராக உள்ளது, எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சீனா இருக்குது, ஓகேங்களா. சீனா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், யூஎஸ்ஏ, யூகே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிரந்தர நாடுகளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அப்போ 14 கேன்சர் என்னது? பி, சீனா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 15 கொஸ்டின் பாருங்க, ஸோ ஹவு மெனி நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ் டஸ் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஹேவ், ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் எத்தனை நிரந்தர மற்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து ஸோ 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. இவங்களுக்கான காலம், பதவி காலம் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 2 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 15 கேன்சர் என்னது? டி, 10 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 16 பாருங்க, ஸோ வேர் இஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் லொக்கேட்டட், ஓகேங்களா. ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூயார்க்கில் இருக்குது, ஓகேங்களா. எங்கே இருக்குது? நியூயார்க்கில் இருக்குது. இங்கே பாருங்க, கன்ஃபியூஷனாக கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நியூயார்க், நியூ ஜெர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த சமயங்களில் ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூ அப்படின்றத
பார்த்துட்டு உடனே டிக் பண்ணிடுவோம், ஓகேங்களா, கிளிக் பண்ணிடுவோம், அது தப்பு, ஓகேங்களா. கொஷினை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்துட்டு கடைசியாக வந்து நாலு ஆப்ஷனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ ஆன்சரே பண்ணணும். இதெல்லாம் சின்ன சின்ன தவறுகள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாமல் இருந்தால் போதுமானது, ஓகேவா. இப்போ பதினாறாவது கேன்சர் என்னது, டி நியூயார்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பதினேழாவது பாருங்க, த கரண்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் பிலாங்ஸ் டு விச் ஆஃப் தீஸ் கண்ட்ரிஸ், ஓகேங்களா. ஐக்கிய நாடுகள் சபையின் தற்போதைய பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சார்ந்தவர், எந்த நாடு அப்படின்னா வந்து போர்ச்சுக்கல். ஸோ இப்போ இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்தோனியே குத்தேரஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அப்போ பதினேழாவது கேன்சர் என்னது, டி போர்ச்சுக்கல் அப்படின்னு வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் பதினெட்டாவது பாருங்க, ஸோ விச் இஸ் நாட் அன் ஏஜென்சி ஆஃப் யுனைடெட் நேஷன், ஓகேங்களா. கில் கண்ட் சொல் எது ஐக்கிய நாடுகளின் நிறுவனம் அல்ல, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூஎன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில ஏஜென்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அதில் எது இல்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எது இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், தொழிலாளர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர்களுக்கு எதனா பிரச்சனைனா இவங்க வந்து ஸோ வருவாங்க. அதே மாதிரி வந்துன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுகாதாரம், உலகத்தில் சுகாதாரம் பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வருவாங்க. அதுக்கடுத்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதுக்கு வந்து வருவாங்க அப்படின்னா வந்து உணவு மற்றும் விவசாயத்துக்கு எதனா ஒரு பிரச்சனை உலக அளவில் வருவாங்க அப்படின்னா வந்து இவங்க வருவாங்க. ஆனால் இந்த ரெட் கிராஸ் இன்டர்நேஷனல் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரமாட்டாங்க, ஓகேங்களா. அப்போ இங்கே எது வரதில்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ எது வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கிராஸ் இன்டர்நேஷனல் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பதினெட்டாவது கேன்சர் என்னது, ஏ ரெட் கிராஸ் இன்டர்நேஷனல் கமிட்டி. நெக்ஸ்ட் பத்தொன்பதா பாருங்க, த பிரின்சிபல் ஜுடிஷியல் ஆர்கன் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் இஸ் சிச்சுவேட்டட் இன் டேஷ், ஐக்கிய நாடுகள் சபையின் முதன்மை நீதித்துறை எங்கு அமைந்துள்ளது, எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திஹேக், திஹேக் எங்க இருக்கு அப்படின்னா வந்து சுவிட்சர்லாந்து இருக்கு, ஓகேங்களா. ஸோ இன்டர்நேஷனல் கிரிமினல்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை எங்க கொடுப்பாங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க, ஓகேவா. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து திஹேக் சுவிட்சர்லாந்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறாங்க, ஓகேவா. அப்போ பத்தொன்பதாக்கு ஆன்சர் என்னது, டி திஹேக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இதுவா பாருங்க, ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் ஆர் த ஜட்ஜஸ் எலக்டட் இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், சர்வதேச நீதிமன்றத்தில் எத்தனை ஆண்டுகளுக்கு நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஸோ எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒன்பது ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ இருபதாவது கேன்சர் என்னது, டி ஒன்பது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இருபத்தொன்னாவது பாருங்க, ஸோ ஹூ வாஸ் அ ஃபர்ஸ்ட் யூஎன் செக்ரட்டரி ஜெனரல், ஐக்கிய நாடுகள் சபையின் முதல் பொதுச் செயலாளர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க, ஓகேங்களா. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ட்ரைக்வே லை அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ யூஎனுடைய முதல் பொதுச் செயலாளராக வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கிறார், ஓகேங்களா. இதற்கு முன்னாடி கொஞ்சம் இப்போ அந்தோனியோ குத்தரேஸ்க்கு முன்னாடி வந்தவர் யார் அப்படின்னா பான் கி மூன் அப்படின்னு ஒருத்தர் வந்தார், ஓகேவா. இப்போ இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தோனியோ குத்தரேஸ். அப்போ இருபத்தொன்னாவது கேன்சர் என்னது, சி ட்ரைக்வே லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாவது பாருங்க, விச் கண்ட்ரிஸ் பிரசிடென்ட் சஜஸ்டட் த நேம் யுனைடெட் நேஷன், எந்த நாட்டின் ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் என்ற பெயரை பரிந்துரைத்தார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ அமெரிக்காவுடைய பிரதமர் தான் வந்து சாரி அதிபர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து இந்த யுனைடெட் நேஷன் அப்படின்ற பேரை வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைச்சிருப்பார், ஓகேவா. அதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு வந்து இருந்திருக்கும். ஸோ ஓகே, அப்போ இருபத்தி ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி அமெரிக்கா, ஓகேங்களா. அது எந்த அதிபர் பரிந்துரைத்தார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே என்ன பண்ணுங்கன்னா வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது, வென் வாஸ் அ நேம் யுனைடெட் நேஷன் பாயிண்ட், ஓகேங்களா. ஐக்கிய நாடுகள் என்ற பெயர் எப்போது உருவாக்கப்பட்டது, எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1 ஜனவரி ஸோ 1942 என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உருவாக்குனாங்க. யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா உருவாக்குனாங்க. இருபத்தி மூணாவது கேன்சர் வந்து என்னது, ஏ 1 ஜனவரி 1942. நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது பாருங்க, ஹூ ஹஸ் பின் செலக்டட் ஆஸ் அ 193rd மெம்பர் ஆஃப் த யூஎன், இந்த ஐநாவின் 193rd உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு சூடான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னது தெற்கு சூடான், இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். அப்போ 24th கேன்சர் என்னது, ஏ தெற்கு சூடான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா யூஎன் கீழே ஒர்க் பண்ணுறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய சுகாதார பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்வு காண்றது இவங்க தான், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கொரோனா வந்துச்சா, கொரோனா வரும்போது இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ என்னுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஜெனிவாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஓகேவா. ஸோ இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வந்து 1948 ஏப்ரல் 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஏப்ரல் 7 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் டேவாக வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, வேர் இஸ் த ஸோ ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஓகேங்களா. உலக சுகாதார அமைப்பின் தலைமையகம் ஸோ எங்கு உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுவிட்சர்லாந்து இருக்கு, ஓகேங்களா. சுவிட்சர்லாண்டில் ஜெனிவாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, ஜெனிவா சுவிட்சர்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்போ 25வது கேன்சர் என்னது, டி சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 26வது குவஸ்டின் பாருங்க, டாஸ் இஸ் அ யூஎன் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி விச் டைரக்ட்ஸ் அண்டு
கோஆர்டினேட்ஸ் ஹெல்த் ரிலேட்டட் மேட்டர்ஸ் இன்டர்நேஷனலி. டேஷ் என்பது யூஎன் சிறப்பு நிறுவனமாகும். இது சர்வதேச அளவில் சுகாதாரம் தொடர்பான விஷயங்களை வழிநடத்துகிறது மற்றும் ஒருங்கிணைக்கிறது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? எப்போ உருவானதுன்னு சொன்னேன், April 7, 1948 உருவானது. அப்போ 26வது கேன்சர் என்னது? See World Health Organization. Next, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. So which of the following is the headquarters of World Health Organization? பின்வரும் நிச்சயம் உலக சுகாதார அமைப்பின் தலைமையகம் எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெனீவா. ஓகேங்களா? முன்னாடி க்வெஸ்சன் பார்த்தது எந்த கண்ட்ரியில் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த பிளேஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெனீவாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. எது? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஹெட்குவார்டர்ஸ். அப்போ 26வது கேன்சர் என்னது? டி ஜெனீவா. நெக்ஸ்ட் அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய வணிகம் வர்த்தகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இது எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1995 உருவாச்சு. இதனுடைய பழைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரக்கேஷ் அக்ரிமெண்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து WTO உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? கேட் அப்படின்றது மரக்கேஷ் அக்ரிமெண்ட்டின் படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WTO உருவாச்சு. இந்த மரக்கேஷ் அக்ரிமெண்ட் எங்கே போட்டாங்க அப்படின்னா வந்து மொராக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டாங்க. ஓகேங்களா? அதனுடைய 30வது ஆண்டு விழா வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகேவா? என்னது? மரக்கேஷ் அக்ரிமெண்ட். ஓகே, அந்த கேட்னா என்ன அப்படின்னா வந்து ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் டீல்ஸ் வித் formulation and implementation of global trade? பின்வரும் அமைப்புகளில் எது உலகளாவிய வர்த்தகத்தை உருவாக்குவது மற்றும் செயல்படுத்துவது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா WTO அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? WTO என்னது? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஸோ WTO sets the rules for dash. WTO எதற்கான விதிகளை அமைக்கிறது அப்படின்னா வந்து ஸோ எதுக்கு? குளோபல் ட்ரேடுக்கு. ஓகேங்களா? உலகளாவிய வர்த்தகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விதிகளை அமைப்பது எது? WTO அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 29வது கேன்சர் என்னது? பி, உலகளாவிய வர்த்தகம். நெக்ஸ்ட் ஸோ 30வது க்வெஸ்சன் பாருங்க. வென் வாஸ் WTO எஸ்டாப்ளிஷ்ட்? உலக வர்த்தக அமைப்பு எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1995. இதே கேட் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து 1948 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸோ கேட் நிறுவப்பட்டது. அப்போ 30வது கேன்சர் என்னது? ஏ, 1995 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 31வது பாருங்க. த ஃபார்மேஷன் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வாஸ் ப்ரிசீடட் பை? ஓகேங்களா? உலக வர்த்தக அமைப்பு உருவாகிறதுக்கு முன் அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன், அதே மாதிரி டி ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் டேரிஃப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக பார்த்து என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மிஸ்டேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஜென்ரல் அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆன்சர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அப்போ 31வது கேன்சர் என்னது? ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 32வது க்வெஸ்சன் பாருங்க. ஸோ கேட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் டு ரெகுலேட் வேர்ல்ட் ட்ரேட் இன் 1948. ஓகேங்களா? 1948 உலக வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு கேட் நிறுவப்பட்டது. கேட் என்பதன் சுருக்கம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ கேட்டுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தோம்? ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னது? டாரிஃப் அண்ட் ட்ரேட். இது டாரிஃப் அண்ட் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு பாருங்க? சீல் இருக்குது பாருங்க. நாலு ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. நம்ம நல்லா பார்த்து படிக்கணும். ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்டு ட்ரேட் இது பாருங்க, இப்படி இருக்குது. இது வந்து பாருங்க அக்ரிமெண்ட்னு கொடுக்குறாங்க. இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவே காணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகேட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கிராஜுவல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவல் இருக்கு. ஓகேங்களா? இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? கிராஜுவல் இருக்கு. அப்போ ஜென்ரல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதை வச்சுக்கணும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ ஆன்சர் பண்ணலாம். அப்போ 32வது கேன்சர் வந்து என்னது? சி, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 33வது க்வெஸ்சன் பாருங்க. Which organization has been successor of GATT? ஓகேங்களா? கேட்டின் வாரிசான அமைப்பு எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ WTO அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னது? WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகே, அப்போ 33வது கேன்சர் என்னது? சி, WTO. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய தலைமையகமே எங்கே தான் இருக்குது அப்படின்னா வந்து ஸோ ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கும் ஜெனீவா சுவிட்சர்லாந்து, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கும் ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ த ஜென்ரல் அக்ரிகேட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேட் கேம் இன் டு எக்ஸிஸ்ட் இன் த இயர் டேஷ். கட்டணங்கள் மற்றும் வர்த்தகம் குறித்த கட்டணங்களில் வணிகம் அது. ஓகேங்களா? என்னது? வணிகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வணிகம், வணிகம் மற்றும் வர்த்தகம் குறித்த பொது ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1948 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 34வது கேன்சர் என்னது? டி, 1948. நெக்ஸ்ட் ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. யூனிசெஃப். ஓகேங்களா? யூனிசெஃப் அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யுனைடெட் நேஷன்ஸ்
சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேனா குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா யூனிசெஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூயார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. எங்கே இருக்குது? நியூயார்க்கில் இருக்குது. இது எப்போ உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1946 வந்து பார்த்தீங்கன்னா உருவானது யூனிசெஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க, வேர் இஸ் ஹெட்குவார்டர்ஸ் ஆஃப் யூனிசெஃப் அப்படின்னு கேட்பாங்க. எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நியூயார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐக்கிய நாடுகள் அதுவும் நியூயார்க்கில் இருக்குது. ஸோ ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு கவுன்சில் அதுவும் நியூயார்க்கில் தான் இருக்குது. யூனிசெஃபும் எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூயார்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? 35வது கேன்சர் என்னது? டி நியூயார்க். நெக்ஸ்ட் 36வது கொஸ்டின் பாருங்கள், யுனெஸ்கோ பற்றி கேட்குறாங்க. ஓகேவா? யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அறிவியல் மற்றும் கல்விக்கு கலாச்சாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. ஓகேங்களா? யுனெஸ்கோ பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதை பாருங்கள், கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள், விச் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கன்ஸ் ஆஸ் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் பிளானிங் அட் பாரிஸ் ஆஸ் இட்ஸ் பார்ட். ஓகேங்களா? ஸோ இந்த யுனெஸ்கோயினுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரிஸில் இருக்குது. பாரிஸ் எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1974 அப்புறமா 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா பாரிஸில் ஒலிம்பிக் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ இதனுடைய தலைமையகமும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யுனெஸ்கோயினுடைய தலைமையகமும் எங்கே இருக்குன்னா பாரிஸில் இருக்குது. இந்த யுனெஸ்கோ எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1945 வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க. ஓகேவா? ஸோ அப்போது யுனெஸ்கோ எதுக்காக இருக்குது? ஸோ எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சருக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 36வது கேன்சர் என்னது? ஸோ பி யுனெஸ்கோ. எந்த வருஷம் உருவானது? 1945. நெக்ஸ்ட், ஸோ அடுத்து பாருங்க, த ஹெட்குவார்டர் ஆஃப் யுனெஸ்கோ இன் டேஷ், யுனெஸ்கோவின் தலைமையகம் எங்கே உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஸோ பாரிஸில் இருக்குது. பாரிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 38வது பாருங்கள், வாட் இஸ் அ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் யுனெஸ்கோ, யுனெஸ்கோவின் முழு வடிவம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யுனைடெட் நேஷன் எஜுகேஷன். ஓகேங்களா? எஜுகேஷன்ற வார்த்தை இதில் மட்டும்தான் இருக்குது, இதில் இல்லையா, இதில் இல்லை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் இல்லை. அப்போ யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 38வது கேன்சர் என்னது? சி யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் பாருங்கள், ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அண்ட் யுனெஸ்கோஸ் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். இன்னொரு நிமிஷம், யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்கள் இந்தியாவில் இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருக்கக்கூடியது ரெட் ஃபோர்ட், எலிஃபண்டா கேவ், தாஜ்மஹால், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் இந்த சார்மினார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. இந்த சார்மினார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. ஹைதராபாத்தினுடைய நுழைவாயிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்மினார் தான். ஓகேங்களா? அது வந்து யுனெஸ்கோவினுடைய லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ 39வது கேன்சர் என்னது? ஏ சார்மினார் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்தியன் சிட்டிஸ் வாஸ் கிவன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சிட்டி பை யுனெஸ்கோ. பின்புறம் எந்த இந்திய நகரத்திற்கு யுனெஸ்கோ முதல் உலக பாரம்பரிய நகரத்தின் அந்தஸ்து வழங்கியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அகமதாபாத். இந்த அகமதாபாத் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரயில்வேல கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎன் சம்மந்தப்பட்டது, யூஎனுடைய ஏஜென்சி சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ பார்த்துக்கணும். டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது? 40 questions இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 weekல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 questions வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அது எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க, நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.